ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு விளம்பி வருடம் ஆணி மாதம் 12ஆம் தேதி, அனுஷ நட்சத்திரம், வளர்விரை சதுர்த்தசி திதி, சுபயோகம் கரஜை கரணம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய திமகி தன்னோ பௌம பிரஜோதயாது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரஜோதயாது. அன்பர்களே, இனி இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போம். மிதுனத்தில் சூரிய பகவான், கடகத்தில் புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், துலாத்திலே குரு பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், தனுசுவிலே சனி பகவான், மகரத்திலே உச்ச செவ்வாயும் கேதுவும் அனுக்கிரகம் புரிகிறார்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாளில் காரியங்கள் செய்கிற போது கவனமாக செய்யணும். இந்த நாளில் அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கிறதே உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியில் அமைகிறது. காலபுருஷ தத்துவத்திலே 8வது ராசியிலே சந்திர பகவான் இருப்பதனால இந்த நாளில் மனசில் சில ரகசியங்களை பூட்டி வைப்பீர்கள். எக்காரணம் கொண்டும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கு குடும்பத்திலே இந்த மாமியார் மருமகள் சண்டை சிலருக்கு வரும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குரு பகவானுடைய பார்வை வாழ்க்கையில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் விலக்கும், குழப்பங்கள் வந்தாலும் விலக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்களை தரும். நல்ல வியாபாரம் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிற போது 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இறைவனுடைய கருணையினாலே நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். புதுசாக கடன் வாங்கக்கூடாது, ஆடம்பரம் கூடாது. இந்த நாளில் சில கொள்கை முடிவுகள் எடுப்பீர்கள், அதில் ஜெயித்து காட்டுவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில் சில கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டு பார்ப்பீங்க. நாம் செய்த இந்த செயல்கள் நமக்கு நன்மையாக முடிந்தது, இந்த செயல்கள் நமக்கு தீமையாக முடிந்தது, இந்த செயல்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயம் கணக்கு, கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்கிறதே, அந்த கணக்குகள் உங்களுக்கு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத சச்சரவுகள் வந்து விலகும். மாணவர்களுக்கு உயர்வான நாள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உருவாக்கி தரக்கூடிய நாள். நல்ல தனச்செழிப்பு மிக்க நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திர பகவான் உங்கள் ராசியாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால எல்லா செயலையும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த கருத்தும் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தினாலே சில சிக்கல்கள் வரலாம், அதனால சொல்ல வேண்டாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலைமை இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த நாளில் சந்திர பகவானை மனதால் நினைத்து சந்திரனுடைய காயத்ரியை சொன்னாலும் உங்களுக்கு உள்ள துன்பங்கள் விலகும். இந்த நாளில் தாயுடைய அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய நாள். அப்படி ஆசீர்வாதம் வாங்கினாலே வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி சூரிய பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். அவரை குரு பகவான் பார்ப்பது ஒரு யோகம். இதனால் வாழ்க்கையில் ஒரு உயர்வான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. குழந்தைகளால் முன்னேற்றம், செய்தொழிலால் முன்னேற்றம் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமும் நல்ல முறையில் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகம் எடுத்துக்கோங்க. கன்னியா ராசி அன்பர்களே, கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்திலே
இருந்து இப்போ 11 இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கார். அப்படி 11 இடத்திற்கு அவர் டிராவல் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் இப்போ விலகும். நிலுவை பணம் வரவேண்டியிருந்தால் பணம் வந்து சேரும். மூத்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கு சில ஆலோசனை வழங்குவார்கள். அந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செவிமடுத்து கேட்பீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். துலாம் ராசி என்பர்களே, மருத்துவத்துறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் ஏற்றம் உண்டு. இந்த நாளில் செவிலியர்கள், டாக்டர்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளினாலே நல்ல புகழை பெறுவீர்கள். தீராத வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு வழங்குவான். அப்படி ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 10 இடத்துக்குரிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து அவருக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் 3 இடத்தில் இருப்பதனாலே எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறதுக்கு யோசித்து கையெழுத்து போடுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான சூழல் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார். ஹீட்டை தரக்கூடிய கிரகம். அதனால் தலைவலி போன்ற சில தொந்தரவுகள் வருவதற்கு இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கம்யூனிகேஷன் ஜெயிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். உத்தியோகஸ்தர்கள் உயர்வடையக்கூடிய நாள். வியாபார பெருமக்களுக்கு நீண்ட தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு பிரம்மாண்டமான ஆர்டர் ஃபாரின்லேருந்து கிடைக்கும். அதை செயல்படுத்த முடியுமான்னு பார்த்து நீங்கள் ஒத்துக்கோங்க. மாணவர்களுக்கு உயர்வான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் சிறு உயிர்கள் மீது கருணை காட்ட வேண்டிய நாள். சிலருக்கு ஸ்கின்ல அரிப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும். இந்த நாளில் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். முன்கோபத்தை தவிருங்கோ. சனி பகவானால் உங்களுக்கு சில தடைகள் வந்தாலும் இந்த சங்கடத்தை சகித்து கொண்டு தான் தீர வேண்டும் அப்படின்னு உழைங்கோ. வாழ்க்கையில் நல்ல தனச்செழிப்பு வரும். குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் 7 இடத்துல சுக்கிரனும் ராகுவும் புதனும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மறு திருமணம் விரும்பியவர்களுக்கு இந்த நாளில் அது சம்பந்தமான செய்திகள் வரும். அதே நேரத்தில் 7 சந்திர பகவான் இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். கல்யாண கனவுகள் பூர்த்தியாகும். இந்த டைவர்ஸ் கேட்குற வாழ்க்கை இன்றைக்கி அது கிடைக்கும். இந்த நாள் மாணவர்களுக்கு கல்வியிலே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய நாள். கும்பராசி அன்பர்களே, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சளி தொந்தரவு போன்ற தொந்தரவுகள் எல்லாம் வரக்கூடிய நாள். இந்த நாளில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. அப்படி குரு பகவானுடைய பார்வை இருக்கிறனால நல்ல தனச்செழிப்பு உண்டு. மனம் நிறைய மகிழ்ச்சி உண்டு. மிகச்சிறந்த எதிர்காலம் அமையக்கூடிய நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு 4 இடத்துல சூரிய பகவான். வீடு கட்டக்கூடிய கனவுகள் பூர்த்தியாகும். தாயாருடைய ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். பிஸ்னஸில் பிரமாதமான முன்னேற்றங்கள் இருக்கும். பிரம்மாண்டமான திட்டங்கள் திட்டுவீர்கள். அதனால் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்திலே நல்ல தன வரவு வரக்கூடிய நாள். இந்த நாளிலே 10 இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 8 இடத்தில் இருக்கிறதுனாலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஏதாவது மாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னா, வேலையில் மாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னா அது அமையக்கூடிய சூழல் உண்டு. பாக்கியத்திலே அமைந்த சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கு அனுக்கிரகத்தை புரிய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியான நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்கள் ஜாதக ரீதியாக என்னிடம் கன்சல்டேஷன் பெற விரும்பினால் இந்த பதிவிலே இருக்கும் எங்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன்.